ஹாய் விவர்ஸ், வணக்கம். இந்த பதிவில் நாம் வந்து நம்ம டைரி ஃபார்முக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு சாப் கட்டுற மிஷின் வந்து நாமளே ரெடி பண்ணோம். அந்த மிஷினை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து நாங்கள் விசாரிச்சதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனி 27,000 சொன்னாங்க, ஒரு சில கம்பெனி 37,000 சொன்னாங்க, ஒரு சில கம்பெனி 32,000 சொன்னாங்க. நமக்கு வீடு வந்து சேர்த்த விட எப்படியா இருந்தாலும் 35,000 கம்மி இல்லாமல் ஆகும் இந்த மிஷினு. ஆனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 7,200 ரூபாயில் வந்து பண்ணிட்டோம் டோட்டலாகவே. அதை பற்றி நம்ம வந்து தனியாக எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து இந்த மிஷினுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கு, இன்னும் நாங்கள் ஆன் பண்ணி கூட பார்க்கல. இதை ஆன் பண்ணி பார்த்துட்டு இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு திரும்ப ஒரு வீடியோ போடுறோம் உங்களுக்கு. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்போ தான் இந்த மிஷினுடைய ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த மிஷினை பற்றி உங்களுடைய டவுட் எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து தான் என்னுடைய அடுத்த வீடியோ வந்து இருக்கும். இந்த மிஷினை வந்து நீங்களாகவும் ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் தான் பண்ணியிருக்கு. அதை எதை எந்தெந்த பார்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டில் பண்ணணும்ன்றதை எடுத்து எல்லாத்தையும் A to Z வந்து ஒவ்வொரு வீடியோவாக பார்க்கலாம். ஏன்னா வந்து ஒரே வீடியோவில் வந்து இது பண்ண முடியாது. அதனால் வந்து சும்மா ஒரு இன்ட்ரடியூசிங் மாதிரி வந்து இந்த மிஷினை பற்றி பார்க்கலாம். பாருங்க, அந்த மிஷினும் வந்து நாங்களே பண்ணது தான். அது வந்து எங்கள் நர்சரி ஃபார்ம்க்காக வந்து இந்த கரும்பில் இருக்க அந்த பட்ஸை மட்டும் கட்டுறதுக்காக, கட் பண்ணி எடுக்கிறதுக்காக அந்த மிஷின் பண்ணோம். அதுவும் அந்த மிஷினும் வந்து 45,000 ரூபா வந்து மார்க்கெட் ப்ரைஸு. அதையும் நாங்கள் வந்து ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் வந்து பண்ணி நல்லாவே 2 வருஷம் வந்து அந்த மிஷினை ரன்னாகிட்டு இருக்கு. இது வந்து இப்போ தான் பண்ணோம். உங்களுக்கு வந்து ஒரு அறிமுகத்துக்காக வந்து இந்த வீடியோவை வந்து போடுறோம். ஏன்னா வந்து ஒவ்வொரு ஃபார்ம்லேயும் வந்து நமக்கு மிஷினரியை வச்சு தான் வந்து நம்ம வந்து ரன் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஆனால் இந்த மிஷினை வச்சு ஒரு 12 மாடு உள்ள மிஷினுக்கு இது கரெக்டாக இருக்கும். முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா இதனுடைய அவுட்புட் வந்து பார்த்திங்கனாக்கா எப்படி இருந்தாலும் ஒரு 1 ஹவருக்கு 1 டன் அரைக்கலாம். அந்த அளவுக்கு இதனுடைய கெப்பாசிட்டி இருக்குது. நீங்கள் மோட்ரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஹை பவர் மோட்ரு போட்டிங்கனாக்கா இன்னும் கூட வந்து இது 2 டன் அளவுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்கும். அதை பற்றிலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா 2.5 மணி நேரம் ஓடினா தான் 1 யூனிட் கரண்ட்டே இந்த மிஷின் வந்து எடுத்துக்கும். அந்த அளவுக்கு வந்து மோட்ரு வந்து சிம்பிளாக பண்ணியிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்தமாரி பண்ணால் தான் வந்து ஒரு ஃபார்மை வந்து நம்ம வந்து கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். இப்போ கம்பெனி மோட்டர்லாம் பார்த்தீங்கனாக்கா அவங்களாம் வந்து ஹையர்ஹெச்பி போட்டு ஒரு சின்ன ஃபார்முக்கு ஹையர்ஹெச்பி மோட்டர்லாம் தேவையில்லை. இப்போ வந்து இந்த லோ ஹெச்பி மோட்டரை வச்சு உங்களுக்கு வந்து 15 மாடு உள்ள ஒரு ஃபார்மை வந்து ஈஸியாக ரன் பண்ணலாம். மேலே வந்து நீங்கள் வந்து திரும்ப மாட்டை ஏதாவது கூட்டுற மாதிரினாக்கா மோட்டரை மட்டும் மாற்றினா போகிறோம். ஏன்னா இதில் இருக்க பிளேடு சிஸ்டம் எல்லாமே பயங்கர ஹெவியாக தான் இருக்கும். மோட்ரு மட்டும் நாங்கள் வந்து இந்த பவர் கன்சம்ஷனுக்காக வந்து கம்மியாக போட்டிருக்கோம். 1/2 HP மோட்ரு தான் போட்டிருக்கு. இதே வந்து 1 ஹவருக்கு 1 டன் அரைக்கிற அளவுக்கு வரும். சரி, நம்ம அடுத்த வீடியோவில் வந்து மிஷினுடைய ஒவ்வொரு பார்ட்ஸை பற்றி பார்த்துருவோம். இவ்வளோ நேரம் நம்ம சேனலை வந்து பார்த்ததுக்கு நன்றிங்க. நம்ம சேனலை முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஏன்னா எங்களால் வந்து வீடியோ போட முடியல. ஏன்னா வந்து டைரி ஃபார்மும் இருக்குது, அது இல்லாமல் வந்து நர்சரி வச்சுருக்கோம், அது இல்லாமல் அக்ரிகல்ச்சர் விவசாயம் பண்ணுறோம். அது இல்லாமல் பார்த்தினாக்கா சிசிஆர் கணிக் என்டர்பிரைஸுன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ரன் பண்ணுறோம். இது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் ஒரே ஆள் தான் பார்த்தாங்கணும். அதனாலே வந்து வீடியோ வந்து அடிக்கடி போட முடியல. இனிமேல் வந்து மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் விவசாயத்தில் வேலை கம்மியாகும். கம்மியான உடனே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் நிறைய வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகேங்க, பாய்.